ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றினதுன்னா, வஜ்ரவலின்னு சொல்லப்படுற பிரண்டை செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக மனித நடமாட்டம் குறைவாக காணப்படுற பற்றைக்காடு மற்றும் வேலிகள் படர்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் இது வளரும். இதோட சாறு உடலில் பட்டாவோ அரிப்பையும் நமைச்சலையும் தரும். ஆனால் இதோட வேர் மற்றும் தண்டு பகுதி பெரும்பாலும் மருத்துவத்தன்மை கொண்டதாக காணப்படுது. இதில் நிறைய வகை இருந்தாலும் 4 பட்டைகள் கொண்ட சாதாரண பிரண்டை தான் அதிகம் கிடைக்குது. அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு, வலி போன்றவற்றுக்கு இது சிறந்த நிவாரணம் தரக்கூடியது. துவையல் செஞ்சு சாப்பிட்றது மூலமே நல்ல நிவாரணம் கிடைக்கும். இதோட துவையல் உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்க செய்யும், ஞாபக சக்தியை பெருக்கும், மூளை நரம்புகளை பலப்படுத்தும், எலும்புகளுக்கு சக்தி தரும், உயிர்களில் ஏற்படுற இரத்த கசிவை நிறுத்துறதோட வாயு பிடிப்பையும் போக்கும். வாரத்தில் 2 வீதம் சாப்பிட்டு வந்தால் தேகம் வலுப்பெறும், உடல் வனப்பு பெறுங்க. எலும்புகள் சந்திக்கக்கூடிய இணைப்பு பகுதியில் நரம்பு முடிச்சுகளிலும் வாயுவோட சீற்றத்தால் தேவையற்ற நீர் தேங்கிடும். இதன் காரணமாக பலரும் முதுகு வலி, கழுத்து வலியால் அவதிப்படுவாங்க. மேலும் இந்த நீர் முதுகுத்தண்டு வழியாக இறங்கி சளியாகி பசையாக மாறி முதுகு மற்றும் கழுத்து பகுதியில் இறங்கி இறுகி முறுக்கி கொள்ளும். இதனால் பாதிக்கப்பட்டவங்க தான் தலையை அசைக்க முடியாமல் அவதிப்படுவாங்க. இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட பிரண்டை துவையலை நாம் பயன்படுத்தலாம். மன அழுத்தம் மற்றும் வாய்வு சம்பந்தமான நோய் இருந்தாலும் வயிறு செரிமான சக்தி இழந்துடும். அப்படிப்பட்ட சூழலில் இதை துவையல் செஞ்சு சாப்பிட்டா செரிமான சக்தியை தூண்டிடும், அஜீர்ண கோளாறுகளை போக்கும். மூல நோயால் அவதிப்படுறவங்க இந்த துவையல் நல்ல பலனை தரும். மூலத்தால் மலத்துவாரத்தில் அரிப்பு, மனத்தோட ரத்தம் கசிறது மாதிரி சூழலில் இந்த துவையலை சாப்பிடலாம். மேலும் பிரண்டையை நெய்விட்டு வதக்கி அரைத்து 1 டீஸ்பூன் வீதம் காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இரத்த குழாய்களை கொழுப்பு படுகிறதால இரத்த ஓட்டத்தோட வேகம் குறையும். இதனால் இதயத்துக்கு தேவையான ரத்தம் செல்றது தடைபடும். இதனால் இதய வாழ்வு பாதிப்படையும். இந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க அடிக்கடி இந்த துவையலை சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலப்படும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவற்றுக்கும் இது நல்ல மருந்தாக செயல்படும். எலும்பு முறிவு ஏற்பட்டால் இதோட துவையலை சாப்பிட்றது மூலமாக நல்ல பலனை நாம் பெறலாம். இளந்தண்டோட புளி உப்பு சேர்த்து அரைச்சி நல்லா காய்ச்சி பொறுக்கும் சூட்டோட பட்டு போடுறது மூலமாக பாதிக்கப்பட்ட இடத்துல பூசுறது மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். எலும்பு முறிவு மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, வலி இருக்கிற இடங்களில் இதை பூசினா நிவாரணம் கிடைக்குங்க. பிரண்ட தண்டுகள் மேலே தோலை அகற்றிட்டு அதில் இருக்கிற நாரையும் அகற்றிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் வதக்கணும். அதோட காய்ஞ்ச மிளகாய், புளி, உப்பு சேர்த்து அரைக்கணும். சுவைக்காக தேங்காய், உளுந்து சேர்த்துக்கலாம். பின்னாடி கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து துவையில் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பிரண்டையில் இலையிலையும் துவையல் செய்யலாம். இதை சாப்பிட்டு வர்றதால இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், குடல் புண், மூல நோய் மாதிரி பிரச்சனைகள் குணமாகும். இலை 100 கிராம், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 3 பல், மிளகு 5, காய்ந்த மிளகாய் 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி மற்றும் மஞ்சள், உப்பு ஆகியவை தேவையான அளவை எடுத்துக்கணும். முதல்ல இஞ்சி, பூண்டு, மிளகு, காஞ்ச மிளகாய், மஞ்சள் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். பின்னாடி பிரண்டை, இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோட நல்லெண்ணெய் நெய் விட்டு வதக்கி ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கலவையோடு சேர்த்து அரைக்கலாம். உப்பு சேர்த்தா துவையல் தயாராகிடும். நல்லா முற்றிய இதோட தண்டுகளை சின்ன துண்டுகளாக நறுக்கி மோரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வச்சு உலர்த்தி வற்றலாக்கணும். அந்த வற்றலை எண்ணெயில் பொறித்து சாப்பிட்டா பசியின்மை, நாக்கு சுவையில்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாகும். மேலும் பிரண்டையை உலர்த்தி எடுத்து தீயில எரித்து சாம்பலாக்கணும். அப்படி கிடைக்கிற 1 கிலோ சாம்பலை 3 லிட்டர் நீரில் கரைச்சி வடிகட்டி அரை நாள் தெளிய வைக்கணும். அப்படி தெளிய வச்ச நீரை பீங்கான் பாத்திரத்தில் ஊற்றி 8 to 10 வெயிலில் காய வைக்கணும். நீர் முழுவதும் வற்றி உலர்ந்த பின்னாடி கீழே படிந்திருக்கிற உப்பை சேகரித்து வைக்கலாம். பிரண்டை உப்பில் 2 to 3 கிராம் எடுத்து அதோட பால் சேர்த்து சாப்பிட்டா 2 மாசத்துல உடல் பருமன் குறைஞ்சு ஊளை சத குறையும்.
ரெண்டு கிராம் பிறண்ட உப்போட ஜாதிக்காய் 5 கிராம் சேர்த்து சாப்பிட்டு வந்தா ஆண்மை கோளாறு பிரச்சனை தீரும், வீரியம் பெருகும், உடல் வலிமை பெறும். வாய்ப்பெண் வாய் துர்நாற்றம் உதடு வெடிப்பு மாதிரி பிரச்சனைகளுக்கு 2 கிராம் வெண்ணெயோட இந்த உப்பு கலந்து 2 தடவை கொடுத்தா 3 நாளில் குணமாகும். இந்த பிறண்ட கொடி வகையை சேர்ந்தது. வெப்பமான இடங்களில் வளரக்கூடியது. இதில் 2 வகை இருக்குது. ஆண் பிறண்ட கணு 2-3 அங்குலமும் பெண் பிறண்ட 1-1 இல்லைன்னா 1/2 அங்குலமும் இருக்கும். பிறண்டைக்கு வஜ்ரவல்லிங்கிற பேர் இருக்குது. இது ஒரு ஆயுர்வேத மூலிகை. மிக முக்கியமாக எலும்பு முறிவை குணமாக்கும் தன்மை கொண்டிருக்குது. மேலும் பசி தூண்டக்கூடியது இதுதான். கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி மாதிரி பல்வேறு வலிகளுக்கும் நல்ல நிவாரணியாக செயல்படும். பிறண்டையில் மிக முக்கிய மருத்துவ பயன்களில் ஒன்று, விபத்துகளை ஏற்படக்கூடிய எலும்பு முறிவை விரைவில் இணைக்கக்கூடிய மிக சிறந்த ஆற்றல் இருக்குது. உடைந்த எலும்புகளில் புதிய திசுக்களை உருவாக்கி விரைவில் சீரமைக்க உதவும். பிறண்டையோட வேரை நல்லா உலர்த்தி பொடியாக்கி வெந்நீரில் குழச்சி பற்று போட்டு வந்தால் முறிந்த எலும்புகள் விரைவில் கூடும். மூட்டு வீக்கம், மூட்டு தேய்மானம் ஆகிய பிரச்சனைகளுக்கும் பிறண்ட சார வீக்கம் இருக்கிற மூட்டுகளை தடவி வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் குறையும். மேலும் பிறண்ட சாரோட பசும்பால் சேர்த்து குடித்து வந்தா உடைந்த எலும்புகள் சீக்கிரம் குணமடையும். உணவில் துவையல், சட்டினி இத வகைகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தா எலும்புகள் வலிமையாகும், அடர்த்தியும் தந்து பொதுவான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நாம் நடக்கிறப்ப எதிர்பாராம கால் சதை பிறண்டரும், இல்லைன்னா திடீர்னு கீழே விழுந்து சதை பெறலும். வலி மற்றும் வீக்கமும் ஏற்படும். அதற்கு பிறண்ட சாரோட புளி உப்பு சேர்த்து சுண்ட காய்ச்சி அதை வலி வீக்கம் இருக்கிற இடத்துல பற்று போட்டு வந்தா விரைவில் வீக்கம் குறைஞ்சி வலியும் குணமாகிடும். மேலும் காது வலி, காதில் சீழ்வடிகிறது, பிறண்டைய நல்லா தீயில வதக்கி சாரை எடுத்து காதில் சின்ன துளி விட்டு வந்தா வலி மற்றும் சீழ்வடிகிறது நின்றுடும். பிறண்ட தண்டோட மாங்காய் சேர்த்து அரைச்சி உணவில் சாப்பிட்டு வந்தா உடல் எடையை வேகமாக குறைச்சிடலாம். பிறண்ட உடலோட வளர்ச்சி மாற்றத்தை அதிகரித்து உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி இடுப்பு மற்றும் தொடப்பகுதியில் இருக்கிற அதிகப்படியான சதையை குறைக்கும். உடற்பயிற்சி செய்கிறப்ப ஏற்படுற உடல் வலி நீங்க தொடர்ந்து பிறண்டைய உணவில் சேர்த்து வரலாம். வலியும் குறைஞ்சி எலும்புகளையும் வலிமையாக்கும். மேலும் அஜீரண கோளாறு, வயிறு பொறுமலுக்கு, வயிற்றில் இருக்கிற புழுக்கள் மற்றும் வாயு தொல்லையும் நீங்கும். இந்த பிறண்டையில் பல வகைகள் இருக்குதுங்க. இந்த கொடி தாவரம் சாதாரணமாக வேலி உரமாக வளரும். பிறண்டையில் ஓலை பிறண்டை, உருண்டை பிறண்டை, சதுர பிறண்டை, களி பிறண்டை, இனிப்பு பிறண்டை, புளிப்பு பிறண்டை, முப்பிரண்டன்னு பல வகை இருக்குது. பிறண்டை ரத்த மூலத்துக்கான நல்ல மருந்தாகவும் இருக்குது. வாயு பிடிப்பு, கைகால் குடைச்சலுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இரைப்பை அலர்ஜி, அஜீர்ணம் மற்றும் பசியின்மை மாதிரி எல்லா செரிமான பிரச்சனைக்கும் பிறண்டை துவையல் மிக சிறந்த மருந்தா இருக்குது. மூலம் மற்றும் குடற்புழு நீக்குவதற்கு பிறண்ட நல்ல மருந்தாகவும் செயல்படுது. பிறண்ட துவையல் செஞ்சு தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டா உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும், ஞாபக சக்தி பெருகும், மூளை நரம்புகளும் பலப்படும். பிறண்ட துவையல அடிக்கடி சாப்பிட்டு வந்தா இரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலப்படும், எலும்பும் பலப்படும். பிறண்டையில் இவ்வளவு நன்மை இருக்கும்போது நாம் இந்த பிறண்டையை வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலனை பெற முடியும். பிறண்டையோட இளந்தண்டை எடுத்து நெய் விட்டு வதக்கி அரைச்சி துவையல் செஞ்சு சாப்பிட்றது மேலும் நல்ல பலனை தரும். பிறண்டையோட இளந்தண்டை இலையோடு சேர்த்து உலர்த்தி பொடி செஞ்சு சுக்குத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தா சரியாமை குணமாகும். இதையே பாலில் கலந்து கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து குடிச்சு வந்தா மெலிந்த உடலும் தேரும், உடல் வந்து வன்மை அடையும். பிறண்ட தண்டை சின்னதாக வெட்டி சுண்ணாம்பு நீரில் ஊற வச்சு வேலைக்கு 1-2 எடுத்து சாப்பிட்டு வந்தா பசி நல்லா தூண்டும். பிறண்ட வேறு எடுத்து உலர்த்தி பொடி செஞ்சு 2 கிராம் அளவு கொடுத்து வந்தா உடஞ்ச எலும்பு சீக்கிரம் கூடும். அதையே வெந்நீரில் குழச்சி மேற்பூச்சாவும் பத்து போடலாம்.
பிரண்டை சட்னி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இளம் பிரண்டையை எடுத்து வாணலியில் எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பின்னாடி வாணலியில் எண்ணெய் ஊற்றி மிளகாயை வறுக்கலாம். அதில் புளியை சேர்த்து லேசாக வதக்கிக்கணும். கொஞ்சமாக தண்ணீர் காய்ச்சி வச்சுக்கணும். அப்போது வதக்கின பிரண்டை மிளகாய் புளியோட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு காய்ச்சியை சுடுத்து நீரை பயன்படுத்தணும். வெந்தயத்தை வறுத்து நல்லா பொடிச்சிக்கலாம். பின்னாடி வாணலியில் நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து அதில் அரைச்ச பிரண்ட கலவையை சேர்த்து நல்லா வதக்கணும். அதில் பொடித்த வெந்தயத்தையும் சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் மேலும் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். தண்ணீர் முழுதும் சுண்டி நல்லா திரண்டு வந்ததும் இறக்கணும். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்கிறதால சுவை கூடுறதும் நீண்ட நாட்களுக்கு கெடாமலும் இருக்கும். இந்த பிரண்ட துவையில் இட்லி தோசை மற்றும் சாப்பாடுன்னு எல்லாமே சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.